மாண்புமிகு சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களே, வணக்கம். 2024 ஆண்டிற்கான சட்டமன்ற பேரவையின் முதல் கூட்டத்தில் எனது உரையை நிகழ்த்துவதை நான் பெரும் பேராக கருதுகிறேன். அனைவருக்கும் எனது புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, இப்புத்தாண்டில் நமது மாநிலத்தில் மகிழ்ச்சியும் வளமும் நலமும் தழைத்தோங்க எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டின் வளர்ச்சி குறித்து இந்த அரசின் உயர்ந்த நோக்கங்களை காலத்தை வந்த ஐயன் திருவள்ளுவரின் குரல் ஒன்றை குறிப்பிட்டு எனது உரையை தொடங்க விரும்புகின்றேன். பிணியின்மை செல்வம், விளைவின்பம் ஏமம், அணியென்ப நாட்டில் இவை ஐந்து. மக்களுக்கு நோயற்ற வாழ்வு, விளைச்சல் மிகுதி, பொருளாதார வளம், இன்ப நிலை, உரிய பாதுகாப்பு ஆகிய ஐந்தும் ஒரு நாட்டுக்கு அழகு. மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இதுவரை வாசித்து அளித்திருக்கின்றார்கள், மீதியை நான் தொடர்ந்து வாசிக்கிறேன் இந்த சட்டமன்றத்திற்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 10 ஆண்டுகளில் நமது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியின் ஆற்றல் மையமாக தமிழ்நாடு உருவெடுத்துள்ளது. நாட்டின் நிலப்பரப்பில் 4% மக்கள் தொகையில் 6% மட்டுமே கொண்டுள்ள நமது மாநிலம் இந்தியாவின் பொருளாதாரத்தில் 9% அதிகமான பங்கினை அளிக்கிறது. 2022-23 ஆண்டின் வளர்ச்சியின் .2% நிலையான வளர்ச்சி வீதத்தை விஞ்சி நமது மாநிலத்தின் பொருளாதாரம் 8.19% உயர்ந்துள்ளது. அதே வேளையில் சராசரி பணவீக்கத்தை பொறுத்தவரை 2022-23 ஆண்டில் நாட்டின் 6.65% பணவீக்கத்துடன் ஒப்பிடும்போது தமிழ்நாட்டின் பணவீக்கம் 5.97% உள்ளது. இந்திய நாட்டை விட தமிழ்நாடு வேகமாக வளர்ச்சியடைவதோடு அதே காலகட்டத்தில் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதிலும் நமது மாநிலம் திறம்பட செயல்பட்டு வருவதை இது மெய்ப்பிக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சீரிய தலைமையின் கீழ் இந்த அரசின் அயராத முயற்சியின் விளைவாக குறிப்பிடத்தக்க பொருளாதார வளர்ச்சியினை தமிழ்நாடு கண்டுள்ளது. மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் ஏற்பட்டுள்ள பெரும் முன்னேற்றத்தினால் 2021-22 ஆண்டில் 4 இடத்தில் இருந்து நமது மாநிலம் 2022-23 ஆண்டில் நாட்டிலேயே முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளது. நிதி ஆயோக்கின் 2022 ஆண்டு ஏற்றுமதி தயார் நிலை குறியீட்டின்படி மகாராஷ்டிரா, கர்நாடகா மற்றும் குஜராத் ஆகிய மாநிலங்களை விஞ்சி நாட்டிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. 4. வலுவான பொருளாதாரம், சமூக இணக்கத்தன்மை மற்றும் மகத்தான மக்களாட்சி ஆகியவையே நமது மாநிலம் தொடர்ந்து நாட்டிலேயே அந்நிய முதலீடுகளை ஈர்க்கும் முதல் முகவரியாக திகழ்வதற்கு வழிவகுக்கின்றன. கடந்த ஜனவரி 7 மற்றும் 8 தேதிகளில் சென்னையில் வெற்றிகரமாக நடத்தப்பட்ட உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இதற்கு ஒரு சான்றாகும். தமிழ்நாட்டின் தலைசிறந்த தொழில் சூழல் அமைப்பையும் அதன் எதிர்காலத்திற்கேற்ற வகையிலான மனித வளத்தையும் உலகிற்கு பறைசாற்றும் வகையில் இந்நிகழ்வு அமைந்துள்ளது. 30-க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து புகழ்பெற்ற அறிஞர்கள், முன்னணி நிறுவனங்களின் மூத்த நிர்வாகிகள், கொள்கை வகுப்பாளர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்ற இந்நிகழ்வு தமிழ்நாட்டை உலகளவில் தலைமை நிலைக்கு உயர்த்துவதற்கு உயர்ந்த தளமாக உள்ளது. 5. உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் போது 14.54 லட்சம் நபர்களுக்கு நேரடி வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் முன் எப்போதும் இல்லாத அளவிலான மொத்தம் 6.64 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் செய்வதற்கு சாதனை படைக்கும் வகையில் நிறுவனங்களுடன் தமிழ்நாடு அரசு 631 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளது. இம்முதலீடுகள் மாநிலத்தின் முன்னேற்ற பாதையை வடிவமைத்து உயர்நிலை பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்யும்.
மேலும் இந்நிகழ்வில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் $1 trillion தமிழ்நாடு பொருளாதாரம் குறித்த தொலைநோக்கு ஆவணத்தை வெளியிட்டார். இந்த உயரிய இலக்கை அடைவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் நமது அரசு மேற்கொண்டு வருகிறது. ஆறு, தமிழ்நாட்டில் விளையாட்டை மேம்படுத்துவதற்கு இந்த அரசு இடைவிடாத முயற்சிகளை மேற்கொண்டு வருவதுடன் நம் மாநிலத்தின் நாட்டின் முன்னணி விளையாட்டு மையமாகவும் நிலை நிறுத்தியுள்ளது. சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் மற்றும் கோலா இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டிகள் போன்ற மகத்தான விளையாட்டு நிகழ்வுகளை சிறப்பாக நடத்தியதன் மூலம் அந்த நோக்கம் வெற்றிகரமாக நிறைவேறியுள்ளது. ஆறாவது கோலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டிகள் தமிழ்நாட்டில் முதன்முறையாக January 16, 2024 அன்று மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களால் பிரமாண்டமாக தொடங்கி வைக்கப்பட்டது. 13 நாட்கள் நடைபெற்ற இப்போட்டிகளில் 26 விளையாட்டு பிரிவுகளில் நாடு முழுவதிலும் இருந்து 5600 இளம் விளையாட்டு வீரர்கள் தேசிய அரங்கில் தங்களின் திறனை வெளிப்படுத்தினர். இம்முறை தமிழ்நாடு 38 தங்கம், 21 வெள்ளி மற்றும் 39 வெண்கலம் என மொத்தம் 98 பதக்கங்களை பெற்று இந்தியாவிலே 2வது இடம் பிடித்து சாதனை படைத்தது. இந்த நிகழ்வுகளும் நவீன விளையாட்டு கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க அரசால் வடிவமைக்கப்பட்ட பெரும் திட்டங்களும் திறமையான விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்க உகந்த சூழலை உருவாக்குவதோடு உலகளாவிய விளையாட்டு அரங்கில் நமது மாநிலத்தை ஒரு முன்னணி மாநிலமாக நிலைநிறுத்துவதற்கும் வழிவகுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். 7, நமது மாநிலம் கடந்த சில ஆண்டுகளில் பல பேரழிவுகளை சந்தித்த போதிலும் பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமூக முன்னேற்றம் ஆகிய இரண்டிலும் குறிப்பிடத்தக்க சாதனையை அடைந்துள்ளது என்பது பாராட்டத்தக்கது. சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை எதிர்கொண்ட மிக்ஜாம் புயல் மற்றும் தென் மாவட்டங்களில் வரலாறு காணாத மழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்குகளால் மாநிலம் அடுத்தடுத்து 2 பெரும் இயற்கை பேரிடர்களை சந்தித்தது. மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னை, திருவள்ளுவர், செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் 44 மணி நேரம் வரலாறு காணாத அளவில் தொடர்ந்து பெருமழை பெய்தது. வெள்ள நிவாரண நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள முழு அரசு இயந்திரமும் போர்க்கால அடிப்படையில் முடுக்கிவிடப்பட்டு நிவாரணப் பணிகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான அரசு மேற்கொண்டது. திறமையான திட்டமிடல் மற்றும் செம்பரப்பாக்கம் நீர்த்தேக்கத்தின் நீர் மேலாண்மை போன்றவற்றால் மனித உழைப்புகள் மற்றும் சொத்து இழப்புகள் பெருமளவில் குறைக்கப்பட்டுள்ளன. எனினும் பலத்த மழையால் அதிக அளவில் வெள்ளம் ஏற்பட்டதால் லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் உடைமைகள் மற்றும் வாழ்வாதாரத்தை இழக்க நேரிட்டது. அரசால் மேற்கொள்ளப்பட்ட துரித நிவாரணம் மற்றும் சீரமைப்பு பணிகளின் விளைவாக பெரும்பாலான பகுதிகள் ஒரு சில நாட்களிலேயே இயல்பு நிலைக்கு திரும்பின. மிக்ஜாம் புயலின் பாதிப்பில் இருந்து நமது மாநிலம் மீள்வதற்கு முன்னரே தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகவே வரலாறு காணாத கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் மிகவும் பாதிக்கப்பட்டன. இப்பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் கணிசமான அளவில் உயிரிழப்புகள் ஏற்பட்டு உடைமைகளும் சேதமடைந்தன. மக்களின் துயர் நீக்கும் பொருட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ₹1,487 கோடி செலவில் சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பேரிடரால் பாதிக்கப்பட்ட 24.2 லட்சம் குடும்பங்களுக்கு தலா ₹6,000 ரொக்கம் உள்ளிட்ட பல நிவாரண உதவிகளை அறிவித்தார். மேலும் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் பெரிதும் சேதமடைந்த பகுதிகளில் பாதிக்கப்பட்ட 663,000 குடும்பங்களுக்கு ரொக்க நிவாரண உதவியாக ₹6,000 திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் சேதமடைந்த பகுதிகளில் உள்ள பாதிக்கப்பட்ட சுமார் 14,31,000 குடும்பங்களுக்கு தலா ₹1,000 வீதம் ₹541 கோடி செலவில் வழங்கப்படும் என்பதை அறிவித்தார். மிக்ஜாம் புயல் மற்றும் தென் மாவட்டங்களில் வரலாறு காணாத எதிர்பாரா மழை பொழிவினால் மாநிலத்தின் பொது சொத்துக்கள் மற்றும் கட்டமைப்புகளுக்கு பெருமளவில் சேதம் ஏற்பட்டுள்ளது. எனவே தற்காலிக மற்றும் நிரந்தர மறுசீரமைப்பு பணிகளுக்காக தென் மாவட்டங்களுக்கு 18,244 கோடி ரூபாயும் சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு 19,692 கோடி ரூபாயும் நிதி தேவைப்படுகிறது. இப்பேரழிவின் பாதிப்புகள் குறித்து
ஒன்றிய அரசிடம் வழங்கப்பட்ட இரண்டு விரிவான அறிக்கைகளின் அடிப்படையிலும், ஒன்றிய அரசு அலுவலர் குழுவின் நேரடி ஆய்வின் அடிப்படையிலும், தேசிய பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து உடனடியாக ஒன்றிய நிதி வழங்கும் என்று நம்புகிறோம். இயற்கை பேரிடர்களை திறம்பட கையாண்ட இந்த அரசிற்கு எனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்வரும் மாதங்களில் நமது மாநிலம் அதன் பொருளாதாரமும் இந்த பாதிப்புகளில் இருந்து வலிமையுடன் மீண்டலும் என்று உறுதியாக நம்புகிறேன். இயற்கை பேரிடர்களால் ஏற்பட்ட பெரும் நிதி சுமை நிலவும் நிலையில் சரக்கு மற்றும் சேவை வரி நடைமுறைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து மாநிலங்களின் நிதி ஆதாரங்களை திரட்டும் திறனும் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. மாநிலங்கள் தங்களது வரி விதிக்கும் அதிகாரங்களை விட்டுக் கொடுக்க ஒப்புக்கொண்ட போது சரக்கு மற்றும் சேவை வரி முறையின் முந்தைய காலத்திற்கு இணையான வருவாய் எட்டப்படும் வரை மாநிலங்களுக்கு போதுமான இழப்பீடு வழங்கப்படும் என்று நியாயமான எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் ஒன்றிய அரசு 30/6/2022 அன்று சரக்கு மற்றும் சேவை வரி இழப்பீட்டு முறையை நிறுத்தியதன் விளைவாக ஒவ்வொரு ஆண்டும் அரசுக்கு ஏறத்தாழ 20,000 கோடி ரூபாய் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த சரக்கு மற்றும் சேவை வரி இழப்பீட்டு முறையை ஒன்றிய அரசு தொடர்ந்திட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிதி நெருக்கடிக்கு இடையே சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்ட பணிகளுக்கு தனது பங்களிப்பை வழங்குவதாக உறுதியளித்திருந்த ஒன்றிய அரசு தனது வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. இத்திட்டத்தில் ஒன்றிய அரசும் நமது அரசும் 50-50 என்ற விகிதத்தில் சம பங்களிப்பு இருக்கும் என்ற அடிப்படையில் 63,246 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இத்திட்டம் 2021-22 ஆண்டின் ஒன்றிய வரவு செலவு திட்ட உரையில் ஒன்றிய நிதியமைச்சரால் அறிவிக்கப்பட்டு மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட்டது. ஆனால் 17/8/2021 அன்று திட்ட முதலீட்டு வாரியம் PIP ஒப்புதல் அளித்தும் இத்திட்டத்திற்கு ஒன்றிய அரசால் ஒப்புதல் அளிக்கப்படவில்லை. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்டத்தின் கருத்துரு நிலுவையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் இதே காலகட்டங்களில் பிற மாநில திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு நிதி உதவி வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது மேலும் வருத்தத்தை நமக்கு அளிக்கின்றது. இந்த நியாயமற்ற அணுகுமுறையின் விளைவாக 2ஆம் கட்டத்திற்கான முழு செலவினமும் மாநில அரசால் அதன் வரவு செலவு திட்ட நிதியில் இருந்து மேற்கொள்ளப்படுகிறது. இதனால் மாநில நிதி நிலையில் கடுமையான நெருக்கடி ஏற்படுகிறது. எனவே ஒன்றிய அரசு இத்திட்டத்திற்கான ஒப்புதலை விரைவில் அளிக்குமாறு வலியுறுத்துகிறோம். இத்தகைய சவால்களுக்கு இடையேயும் மக்களின் குறைகளை உடனுக்குடன் களைந்திடும் திறன்மிகு நிர்வாகத்தை வழங்கிட இந்த அரசு உறுதியாக உள்ளது. முதல்வரின் முகவரி என்ற துறையின் கீழ் இதுவரை மொத்தம் 20,31,000 மனுக்கள் பெறப்பட்டு தகுதிகளின் அடிப்படையில் 19,69,000 மனுக்களுக்கு வெற்றிகரமாக தீர்வுகள் காணப்பட்டுள்ளன. அரசு நிர்வாகத்தையும் பொதுமக்களையும் மேலும் இணைக்கும் பொருட்டு இந்த அரசு மக்களுடன் முதல்வர் என்ற மற்றொரு முன்னோடி திட்டத்தினை தொடங்கியுள்ளது. இத்திட்டத்தின் பெயருக்கேற்ப தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து உடன் பயணிப்பார் என்ற நம்பிக்கையை இந்த முன்னோடி திட்டம் விதைத்துள்ளது. இத்திட்டத்தின் முதற்கட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் நேரடி கண்காணிப்பில் அனைத்து மாவட்டங்களில் உள்ள நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் புறநகரை சுற்றியுள்ள பெரிய அர்பன் ஊராட்சிகளில் 30 நாட்களுக்குள் சேவைகளை வழங்கி மனுக்கள் மீது தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள 2,058 முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளன. பொதுமக்களோடு நேரடி தொடர்பில் உள்ள 13 அரசு துறைகள் வழங்கும் சேவைகள் மீது இந்த முகாம்கள் கவனம் செலுத்துகின்றன. இதுவரை பெறப்பட்ட 2,67,000 மனுக்களில் 2,40,000 மனுக்களுக்கு மன நிறைவுடன் தீர்வு காணப்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு மற்றும் மத நல்லிணக்கம் ஆகியவற்றுக்கு மாநில அரசு முன்னுரிமை வழங்குவதனால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தக நிறுவனங்களால் தமிழ்நாடு அமைதியான மாநிலமாக கருதப்படுகிறது. இது அண்மையில் நடந்து முடிந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பிரதிபலிக்கப்பட்டுள்ளது. குற்றச்செயல்களை தடுப்பதில் இந்த அரசு
சமரசமற்ற அணுகுமுறையை கடைபிடித்து வருகிறது. மேலும் சமுதாய கண்காணிப்பு, நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கண்காணிப்பு மற்றும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்தல், சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்திட தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுத்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, சமூக நீதி மற்றும் சமத்துவம் ஆகிய கொள்கைகளின் அடிப்படையிலான திராவிட மாடல் ஆட்சி முறையை பின்பற்றுவதில் இந்த அரசு உறுதியாக உள்ளது. பெண்களின் முழுமையான ஆற்றலையும் திறமைகளையும் செம்மையாக பயன்படுத்தும் போது மட்டுமே சமூகத்தில் உண்மையான முன்னேற்றம் சாத்தியமாகும் என்று இந்த அரசு உறுதியாக நம்புகிறது. இந்த நோக்கத்துடன் இந்த அரசு தனது முதன்மை திட்டமான கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை தொடங்கி 1,15,00,000 மேற்பட்ட பெண்களுக்கு நேரடியாக அவர்களின் வங்கி கணக்கில் மாதந்தோறும் 1,000 ரூபாய் உரிமை தொகை வழங்கி தனது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி காட்டியுள்ளது. தமிழ்நாட்டின் பெரும் தலைவர்களுக்கு புகழ் சேர்க்கும் வகையில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாள் மற்றும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் 100 ஆண்டு விழாவை குறிக்கும் வகையில் 2023 செப்டம்பர் 15 நாளன்று இத்திட்டம் தொடங்கப்பட்டது. பெண்களின் முன்னேற்றத்திற்கு வித்திட்ட இப்பெருந்தலைவர்களின் அயராத முயற்சிகளை தொடர்ந்திடும் வகையில் உருவாக்கப்பட்ட இத்திட்டம் மாநிலத்தில் பெண்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கு பெருமளவில் ஊக்கமளிக்கும். பெண்களின் முன்னேற்றத்திற்கு கல்வி முக்கியம் என்பதை நன்கு உணர்ந்துள்ள இந்த அரசு உயர்கல்வியில் மாணவியர் சேர்க்கையை உயர்த்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது. இந்த இலக்கினை நோக்கி அரசு பள்ளிகளில் 6 முதல் 12 வகுப்பு வரை பயின்று பின்னர் உயர்கல்வி பயிலும் அனைத்து மாணவிகளுக்கும் மாதந்தோறும் ரூபாய் 1,000 வழங்கிடும் வகையில் மூவலூர் ராமாமிர்த அம்மையார் நினைவு பெண் திட்டம் புதுமை பெண் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நடப்பு கல்வியாண்டில் இத்திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் 2,73,000 மாணவிகள் பயனடைகின்றனர். இம்முயற்சியின் விளைவாக நடப்பு கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் பயின்று வரும் கல்லூரிகளில் சேரும் மாணவியரின் எண்ணிக்கை 34% அதிகரித்துள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். சாதாரண நகர பேருந்துகளில் பெண்கள் கட்டணமின்றி பயணிக்கும் மிகவும் சிறப்பு வாய்ந்த விடியல் பயண திட்டத்தை செயல்படுத்துவதில் இந்த அரசு நமது நாட்டிற்கே முன்னோடியாக திகழ்கிறது. இதன் விளைவாக பேருந்து பயணங்களில் பெண்களின் பங்கு 40%-லிருந்து 65% உயர்ந்து பெண்கள் எளிதாக பயணம் செய்யவும் முன்னேறிடவும் வழி பிறந்துள்ளது. 1989 தருமபுரி மாவட்டத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் முன்னெடுக்கப்பட்ட சுய உதவிக்குழு திட்டம் இன்று நாடு முழுவதும் பெரும் இயக்கமாக தழைத்துள்ளது. பொருளாதாரத்தில் தன்னிறைவும் சமூகத்தில் உரிய அங்கீகாரமும் பெற்ற மகளிர் சமூகத்தை உருவாக்கும் வகையில் சுய உதவி குழுக்களை விரிவுபடுத்தி மேலும் வலுப்படுத்துவதற்கு இந்த அரசு தொடர் முயற்சிகளை எடுத்து வருகிறது. 2023-24 இதுவரை 3,20,000 ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களை உறுப்பினர்களாக கொண்டு 27,539 புதிய சுய உதவி குழுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. மேலும் சுய உதவி குழு வங்கிக் கடன் இணைப்பு திட்டத்தின் கீழ் நடப்பு நிதியாண்டில் சுய உதவி குழுக்களுக்கு 30,000 கோடி ரூபாய் அளவிற்கு வங்கிக் கடன் வழங்கிட அரசால் உயர் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதுவரை சுய உதவி குழுக்களுக்கு 24,926 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இந்த இலக்கு முழுமையாக எழுதப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். நமது அரசால் செயல்படுத்தப்படும் இத்தகைய நலத்திட்டங்களால் தான் தமிழ்நாடு நம் நாட்டிற்கே முன்மாதிரியாக திகழ்கிறது. இன்று உலக அளவில் கொண்டாடப்படும் மதிய உணவு திட்டம் 100 ஆண்டுக்கு முன்னர் சென்னை மாநகராட்சியால் முதன்முதல் மேற்கொள்ளப்பட்ட ஒரு முயற்சியாகும். 1962 தொலைநோக்கு பார்வை கொண்ட முன்னாள் முதல்வர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 1982 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் சத்துணவு திட்டமாக மாற்றப்பட்டு 1989 மதிய உணவில் முட்டையை அறிமுகப்படுத்திய முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் மேலும் மேம்படுத்தப்பட்டது.
நாட்டிலேயே பல முன்னோடி நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் மாநிலத்தின் மாபெரும் மரபின் தொடர்ச்சியாக இந்த அரசின் முன்னோடி திட்டமான முதலமைச்சரின் காலை சிற்றுண்டி உணவு திட்டத்தை தொடங்கி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் பெயரை இந்திய வரலாற்றில் மீண்டும் ஒரு முறை பொறித்துள்ளார். இந்திய திருநாட்டிற்கே முன்மாதிரியாக விளங்கும் இத்திட்டத்தை தெலுங்கானா மாநிலம் தற்போது பின்பற்ற தொடங்கியுள்ளது. முதல் 6 மாத காலத்திற்கு 1543 பள்ளிகளில் நடத்தப்பட்ட முதற்கட்ட சோதனைக்கு பிறகு இத்திட்டம் மாநிலத்தில் உள்ள 30,992 அரசு தொடக்க பள்ளிகளில் பயிலும் 16,85,000 மாணவர்கள் பயனடையும் வகையில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. 1 முதல் 5 வகுப்பு வரையிலான லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு காலையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சத்தான உணவை இத்திட்டம் வழங்குகிறது. இதன் மூலம் அவர்களது ஊட்டச்சத்து உயர்வது மட்டுமன்றி மாணவர்களின் வருகை பதிவும் கற்றல் விளைவுகளும் மேம்பட்டுள்ளன. மேலும் லட்சக்கணக்கான உழைக்கும் பெண்கள் மற்றும் தாய்மார்களின் சுமைகளை இந்த அரசு பகிர்ந்து கொள்வதால் இத்திட்டம் பெண்களின் சமூக மேம்பாட்டிற்கும் வழிவகுத்துள்ளது. தந்தை பெரியாரின் லட்சியங்களை பின்பற்றி அனைத்து குடிமக்களின் கண்ணியத்தையும் குறிப்பாக விளிம்புநிலை மக்களின் கண்ணியத்தையும் காத்திட இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. விளிம்புநிலை சமூகங்களை மேம்படுத்துவது அரசின் தார்மீக கடமை மட்டுமல்ல, மாறாக மக்களின் உரிமை என்று இந்த அரசு நம்புகிறது. இதனை கருத்தில் கொண்டு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான தமிழ்நாடு மேம்பாட்டு செயல் திட்டம் 2024 என்னும் சட்ட முன்வடிவை நடப்பு கூட்டத்தொடரின் போது அரசு அறிமுகப்படுத்த உள்ளது. இதனை தொடர்ந்து ஊரக மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள ஆதி திராவிட குடியிருப்புகளில் முழுமையான கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதற்காக அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்புகள் மேம்பாட்டு திட்டத்தை இந்த அரசு தொடங்கியுள்ளது. குடிநீர் வழங்கல், மின் வசதி, குடியிருப்புகளுக்கு சாலை வசதி, பூங்காக்கள் மற்றும் நூலகங்கள் உள்ளிட்ட பொது பயன்பாட்டுக்கு வசதிகள் போன்ற 1769 பணிகளுக்காக 2023-24 நிதியாண்டில் 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மானியத்துடன் கூடிய கடனுதவி வாயிலாக ஆதி திராவிடர் பழங்குடியின இனத்தைச் சேர்ந்த தொழில் முனைவோரின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் என்ற முன்னோடி திட்டத்தை இந்த அரசு தொடங்கியுள்ளது. 2023-24 755 பயனாளிகளுக்கு 84 கோடி ரூபாய் மானியமாக வழங்கப்பட்டுள்ளது. ஆதி திராவிடர் பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்வரம்பினர் சமூகங்களைச் சேர்ந்த மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்கு பெருமளவில் உதவிடும் வகையில் விடுதிகளில் மாதாந்திர உணவு கட்டணம் பள்ளி மாணவர்களுக்கு ₹1,000 ₹1,400 கல்லூரி மாணவர்களுக்கு ₹1,100 ₹1,500 அரசு உயர்த்தியுள்ளது. இதன் மூலம் மாநிலத்தில் 171,000 மாணவர்கள் பயன்பெறுகின்றனர். யாதும் ஊரே யாவரும் கேளீர், கனியன் பூங்குன்றனார். சங்ககால தமிழர் கடைபிடித்த உலக உடன்பரப்பு நியாயத்தை எடுத்துரைக்கும் இந்த மகத்தான வரிகள்தான் இந்த அரசை வழிநடத்தி செல்கின்றன. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற நமது நாட்டின் உன்னதமான கொள்கைகள் தற்போது கடுமையான அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் சமூக நல்லிணக்கத்தை பேணி பாதுகாப்பதில் நமது அரசு உறுதியாக உள்ளது. சிறுபான்மையினர் மற்றும் இலங்கை தமிழர்களின் உரிமைகளை பாதுகாத்து அவர்களுடன் என்றும் நாம் துணை நிற்போம். அந்த வகையில் ஒன்றிய அரசின் குடியுரிமை திருத்த சட்டத்தை தமிழ்நாட்டில் ஒருபோதும் முறைப்படுத்த அனுமதிப்பதில்லை என்பதில் இந்த அரசு உறுதியாக உள்ளது. அரசின் பல்வேறு நலத்திட்டங்களின் பலன்கள் தகுதியானவர்களை சென்றடைவதன் மூலமாகவே அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கிட இயலும். இந்த அடிப்படையில் தான் 2021 நடைபெற்றிருக்க வேண்டிய தேசிய 10 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடுத்து மேற்கொள்ளப்படும் போது சாதி வாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் ஒருங்கிணைத்து நடத்திடுமாறு மாண்புமிகு பிரதமர் அவர்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள்.
நம்பகத்தன்மை வாய்ந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் தான் ஆராய்ந்து உரிய கொள்கை முடிவுகளை எடுத்திட இந்த முயற்சி பெரும் உதவியாக இருக்கும் என்பதால் இக்கோரிக்கை ஒன்றை ஒன்றிய அரசால் ஏற்கப்படும் என்று இந்த அரசு நம்புகிறது. சமத்துவம் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய சமூகத்தினை உறுதி செய்துள்ள நோக்கத்தின் ஒரு பகுதியாக கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான மாத உதவித்தொகையை ₹1,500 ₹2,000 மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓய்வூதியத்தை ₹1,000 இந்த அரசு உயர்த்தி வழங்கியுள்ளது. தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நல வாரியத்தில் மருத்துவ உதவி, விபத்தால் ஏற்படும் மரணத்திற்கான இழப்பீடு போன்ற உதவிகளும் நடப்பாண்டில் 2x உயர்த்தப்பட்டுள்ளது. இத்தகைய முயற்சிகள் மூலம் 10,11,000 மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான வசதிகள் வழங்கப்படும். குறைந்த வருவாய் ஈட்டும் காக்க இந்த அரசு பல்வேறு சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இவர்களுக்கான மாத ஓய்வூதியத்தை 2023 ₹1,000 ₹1,200 உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் 845 crore கூடுதலாக இந்த அரசுக்கு செலவினம் ஏற்பட்டுள்ளது. மேலும் நிலுவையில் இருந்த அனைத்து விண்ணப்பங்களும் தீர்வு காணப்பட்டதன் பயனாக 74,073 தகுதியுடைய பயனாளிகள் புதிதாக சமூக பாதுகாப்பு திட்டத்தில் சேர்ந்துள்ளனர். விவசாயிகள் நலன் மற்றும் வேளாண் வளர்ச்சி மேம்பட பல முன்னோடி திட்டங்களை இந்த அரசு நடைமுறைப்படுத்தி வருகிறது. ₹76 crore செலவில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தை செயல்படுத்தியதன் விளைவாக நடப்பாண்டில் குறுவை சாகுபடி பரப்பு முன்னெப்போது இல்லாத அளவில் 559,000 ஏக்கராக உயர்ந்துள்ளது. முழுமையான வேளாண் வளர்ச்சியை எய்திட தேவையான கட்டமைப்புகளை ஏற்படுத்திட இந்த ஆண்டில் 190 crore செலவில் 2,504 கிராம ஊராட்சிகளில் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்ட பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. சாகுபடி செலவை குறைத்து விவசாயிகளின் வருவாயை உயர்த்தும் முயற்சியாக 2023-24 மேலும் 50,000 புதிய வேளாண் மின் இணைப்புகள் இந்த அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக 2021 இதுவரை மொத்தமாக 2,00,000 புதிய வேளாண் மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. மாநிலத்தில் உள்ள விவசாயிகள் மற்றும் பால் உற்பத்தியாளர்களின் வருவாயை உயர்த்தும் நோக்கத்துடன் விவசாயிகளால் வழங்கப்படும் பசும்பால் மற்றும் எருமைப்பால் லிட்டர் 1 ₹3 ஊக்கத்தொகையாக இந்த அரசு அறிவித்துள்ளது. குறுகிய காலத்திலேயே பால் கொள்முதல் விலையை ₹6 உயர்த்தியுள்ளது. வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறையாகும். அரசின் இந்த முயற்சிகள் நுகர்வோரின் நலன்களை எவ்விதத்திலும் பாதிக்காமல் மாநிலத்தில் உள்ள 387,000 மேற்பட்ட பால் உற்பத்தியாளர்களுக்கு பயனளித்துள்ளன. மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பங்கீட்டு பிரச்சனையில் தமிழ்நாட்டின் உரிமைகளை நிலைநாட்டிட இந்த அரசு உறுதியாக உள்ளது. இப்பிரச்சனைகளில் நமது அரசு நமது மாநில விவசாயிகளினுடைய நலன்களை பாதுகாத்திட தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த அரசு மேற்கொள்ளும். மாண்புமை உச்சநீதிமன்ற உத்தரவின்படி காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் நதிநீர் பங்கீட்டிற்கான அறிவியல் ரீதியான கணக்கீட்டை உருவாக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்ததோடு காவிரியில் மேகதாது அணை கட்டுவதை தடுக்க தேவையான அனைத்து முயற்சிகளையும் முன்னெடுப்போம். மீனவர்களின் நலனில் இந்த அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றது. மேலும் மாநிலத்தின் பாரம்பரிய மீன்பிடிப்பு பகுதிகளில் நமது மீனவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதில் முழு அர்ப்பணிப்பு உணர்வுடன் இந்த அரசு செயல்பட்டு வருகின்றது. 2023 இலங்கை கடற்படையினர் 243 மீனவர்களை அவர்களின் மீன்பிடி படகுகளுடன் கைது செய்தனர். இந்த அரசின் இடைவிடாத முயற்சியால் இதுவரை 242 மீனவர்களும் ஒரு மீன்பிடி படகும் விடுவிக்கப்பட்டு தாயகம் திரும்பினார். இருப்பினும் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 88 மீனவர்கள் அவர்களது மீன்பிடி படகுகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர். தூதரக அளவிலான வழிமுறைகளை பின்பற்றி
மீதமுள்ள மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க இப்பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண ஒன்றிய அரசை இந்த அரசு தொடர்ந்து வலியுறுத்தும். மாநிலத்தின் பல்லுயிர் வளத்தை பாதுகாப்பதில் இந்த அரசு உறுதியாக உள்ளது. இந்த நோக்கத்தோடு மாநில விலங்கின் வாழ்விடத்தை பாதுகாக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் நீலகிரி வரையாடு திட்டம் தொடங்கப்பட்டது. மேலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தாவரங்கள், விலங்கினங்கள் மற்றும் கடல்வாழ் உயிரினங்களை சட்டவிரோத கடத்தலை தடுக்கும் வகையில் தமிழ்நாடு வனம் மற்றும் வனவிலங்கு கட்டுப்பாட்டு மையம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இத்தகைய அமைப்பு ஒன்று ஏற்பட்டுள்ளது நமது மாநிலத்தின் வனவியல் பாதுகாப்பு வரலாற்றில் ஒரு புதிய மைல்கல் ஆகும். மீண்டும் மஞ்சப்பை தமிழ்நாடு பசுமை காலநிலை நிறுவனம் மற்றும் சுற்றுச்சூழல் வீராங்கனைகள் ஆகிய நமது அரசின் மூன்று முன்னோடி முயற்சிகளும் ஒன்றிய சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வன அமைச்சகத்தால் சிறப்பான நடைமுறைகளாக அங்கீகரிக்கப்பட்டு அண்மையில் துபாயில் நடைபெற்ற சர்வதேச மாநாட்டில் COP28 காட்சிப்படுத்தப்பட்டு உலக அளவிலான அங்கீகாரத்தை பெற்றுள்ளன. நமது மாநிலத்தின் சுகாதார நிறுவனங்களின் வியத்தகு சாதனைகளால் மருத்துவ சுற்றுலாவில் நாட்டிலேயே முதன்மையான இடமாக தமிழ்நாடு திகழ்கிறது. இதற்காக மருத்துவ கட்டமைப்பின் தரத்தை மேலும் விரிவுபடுத்துவதில் இந்த அரசு கவனம் செலுத்தி வருகிறது. குறிப்பாக 15 மாத காலத்திற்குள்ளாகவே கிண்டியில் 1000 படுக்கைகள் கொண்ட கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை 240 கோடி ரூபாய் செலவில் அரசு கட்டமைத்து செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து சாதனை பதித்துள்ளது. தொற்றா நோய்களின் பரவலை தடுக்கும் நோக்கத்துடன் மக்கள் வீட்டில் இருந்தபடியே கட்டணமில்லா மருத்துவ சேவையை பெற்று பயனடையும் வகையில் இந்த அரசால் தொடங்கப்பட்ட மக்களை தேடி மருத்துவம் திட்டம் மாபெரும் வெற்றியை பெற்றுள்ளது. இதுவரை இத்திட்டத்தின் கீழ் 1,07,00,000 நபர்கள் பயனடைந்துள்ளார்கள். நாட்டிலேயே முன்னோடி முயற்சியாக விபத்து நடந்த முதல் 48 மணி நேரத்திற்குள் அனைவருக்கும் கட்டணமில்லா அவசர சிகிச்சை கிடைப்பதை உறுதி செய்திட இந்த அரசு இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டத்தை அறிமுகப்படுத்தி இத்திட்டத்தின் கீழ் மதிப்புமிக்க எண்ணற்ற உயிர்கள் காக்கப்பட்டு இதுவரை 217,000 நபர்கள் பயனடைந்துள்ளனர். மாணவர்களிடையே கற்றல் இடைவெளியை குறைப்பதென இல்லம் தேடி கல்வி மற்றும் அடிப்படை எழுத்தறிவை மேம்படுத்த எண்ணும் எழுத்தும் போன்ற திட்டங்களை செயல்படுத்தி கல்வி தரத்தை மேம்படுத்துவதற்கு இந்த அரசு முனைப்புடன் செயலாற்றி வருகிறது. குறிப்பாக இல்லந்தேடி கல்வி திட்டம் தன்னார்வர்கள் மூலம் 165,000 மையங்களில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மாநிலத்தில் 24,86,000 மாணவர்கள் பயன்பெற்று வருகின்றனர். குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் மத்தியில் வாசிப்பு பழக்கத்தை வளர்க்கும் வகையில் 2,00,000 சதுரடியில் 6 மாடி கட்டிடத்தில் 4,00,000 புத்தகங்களை கொண்ட அதிநவீன கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை மதுரையில் சுமார் 218 கோடி ரூபாய் செலவில் இந்த அரசு அமைத்துள்ளது. கலைக்கூடம், பல்நோக்கு அரங்கம், குழந்தைகளுக்கான சிறப்பு அரங்கம், மாநாட்டு கூடம் என அனைத்து நவீன வசதிகளுடன் செயல்படும் இந்நூலகம் தென் மாவட்ட மக்களுக்கு பெரும் பயனளித்து வருகிறது. உயர்கல்வி நிறுவனங்களை உயர் சிறப்பு மையங்களாக தரம் உயர்த்துவதில் இந்த அரசு கவனம் செலுத்தி வருகிறது. தொழில்துறைக்கு தேவையான திறன்மிகு பணியாளர்களை உருவாக்குவது மட்டுமல்லாமல் நவீன அறிவியல் ஆராய்ச்சிகளை ஊக்குவிப்பதன் மூலம் பல்வேறு துறைகளின் முன்னேற்றத்திற்கும் இது வழிவகுக்கிறது. தொழில்துறை 4.0 தரநிலையை எய்துவதற்காக தொழில்துறை அமைப்புகளுடன் இணைந்து 3014 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 45 அரசு தொழில்நுட்ப கல்லூரிகளிலும் 2877 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 71 அரசு தொழிற்பயிற்சி நிறுவனங்களிலும் ITI பாடத்திட்டங்களையும் கட்டமைப்புகளையும் மேம்படுத்துவதற்கான முன்னோடி திட்டத்தை இந்த அரசு செயல்படுத்தி வருகிறது. 1,00,000 இளைஞர்களுக்கு தொழில் சார்ந்த திறன்களை வழங்கிடும் உயரிய நோக்கத்துடன்
தொலைநோக்கு பார்வை கொண்ட நான் முதல்வர் திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கினார். 2022-23 ஆண்டிலேயே எதிர்பார்ப்புகளை தாண்டி இத்திட்டம் 13 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து இலக்கை தாண்டியது. 2023-24 ஆண்டில் இத்திட்டம் தொழில் பயிற்சி நிறுவனங்களுக்கும் பல்வகை தொழில்நுட்ப கல்லூரிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டு மாநிலம் முழுவதும் 14 லட்சம் மாணவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் செயல்படுத்தப்படுகிறது. மேலும் இத்திட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு 184,000 விண்ணப்பதாரர்களில் 119,000 மாணவர்கள் வேலை வாய்ப்பை பெற்றதன் வாயிலாக இத்திட்டம் மாபெரும் வெற்றியை பெற்றுள்ளது. மாநிலத்தில் வேலை வாய்ப்பை பெருக்கிட குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் ஆற்றிடும் மகத்தான பங்கினை இந்த அரசு உணர்ந்துள்ளது. கோவிட் தொற்று காலத்திற்கு பிறகு இந்த துறைக்கு மிக முக்கியமான கடன் தேவைகளை நிறைவு செய்யும் வகையில் தமிழ்நாடு கடன் உத்தரவாத திட்டத்தை இந்த அரசு அறிமுகப்படுத்தியது. இதன் விளைவாக குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு இதுவரை 4,679 கோடி ரூபாய் மொத்த கடன்கள் வழங்கப்பட்டுள்ளன. இது முந்தைய ஆண்டை ஒப்பிடும் போது 203% அதிகமாகும். புத்தொழில்களையும் புத்தாக சுற்றுச்சூழல் அமைப்பையும் வளர்ப்பதற்காக எடுக்கப்பட்ட இந்த அரசின் அயராத முயற்சிகளை அங்கீகரிக்கும் வகையில் ஸ்டார்ட் அப் இந்தியா 2022 தரவரிசையில் நம் மாநிலம் சிறந்த செயலாற்று மாநிலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னதாக 2018 ஆண்டில் நம் மாநிலம் கடைசி இடத்தில் வகைப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் இந்த சாதனை நம் மாநிலத்தின் செயல்திறனில் ஒரு மாபெரும் முன்னேற்றத்தை காட்டுகிறது. இது தமிழ்நாடு புத்தொழில் ஆதார நிதி வளர்ந்து வரும் துறைக்கான ஆதார நிதி, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் புத்தொழில் நிதி மற்றும் தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க கொள்கை உள்ளிட்ட இந்த அரசின் முன் முயற்சிகளுக்கு கிடைத்த அங்கீகாரம் எனலாம். பல்வேறு துறைகளில் பணியாற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக பல முயற்சிகளை அரசு எடுத்துள்ளது. குறிப்பாக தமிழ்நாடு இணையவழி தற்சார்பு GIG ஒர்க்கர்ஸ் தொழிலாளர்கள் நல வாரியத்தை தொடங்கியுள்ளது. உணவு விநியோகம், வாடகை பயணம் போன்ற இணையவழி அடிப்படையிலான ஒருங்கிணைப்பு தங்கள் மூலமாக பணியாற்றும் 100,000-க்கும் அதிகமான அமைப்புசாரா தொழிலாளர்களின் நலனை இந்த வாரியம் பாதுகாக்கும். தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் பரவலாக வளர்ந்தால்தான் மாநிலத்தின் வளர்ச்சி நிலைத்தக்கதாக இருக்கும் என்று இவ்வரசு நம்புகிறது. எனவே ஊரக பகுதிகளில் தரமான கட்டமைப்பை வசதிகளை உருவாக்குவதற்கு அனைத்து கிராம அண்ணாமலர்ச்சி திட்டம் 2 மாநிலம் முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2023-24 ஆண்டில் இதன் கீழ் 2,504 கிராம ஊராட்சிகளில் 1,149 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மாநிலத்தின் ஊரக பகுதிகளில் உள்ள அனைத்து வீடுகளுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இணைப்புக்கான வழங்குவதற்காக ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் 18,228 கோடி ரூபாய் செலவில் ஒருங்கிணைந்த குடிநீர் வழங்கல் திட்டங்களுக்கு அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. பல்வேறு நிலைகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் இப்பணிகளின் கீழ் இதுவரை ஊரக பகுதிகளில் 1 கோடிக்கும் அதிகமான வீடுகளுக்கு இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. ஊரக பகுதிகளில் சாலை இணைப்புகளுக்கு சிறப்பு முக்கியத்துவம் அளித்து ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் கிராம ஊராட்சிகள் சாலைகளை மேம்படுத்திட முதல்வரின் கிராம சாலைகளை மேம்பாட்டு திட்டத்தை அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த அரசின் தொடர் முயற்சியால் 2021-22 ஆண்டு முதல் மொத்தம் 6,742 கோடி ரூபாய் செலவில் 11,655 கிலோமீட்டர் நீளமுள்ள கிராமப்புற சாலைகளை மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. மேலும் முக்கியமான பெரிய ஊராட்சி சாலைகளை இதர மாவட்ட சாலைகளுக்கு இணையாக கொண்டு வர 2,787 கிலோமீட்டர் நீள சாலைகளை 3,056 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தும் பணிகளை அரசு மேற்கொண்டுள்ளது. மாநில நெடுஞ்சாலைகள் மற்றும் இதர முக்கிய சாலைகள் மேம்படுத்துவதற்காக நடப்பாண்டில் விரிவான சாலை கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 3,059 கிலோமீட்டர் நீள சாலை மேம்பாட்டு பணிகளை 4,861 கோடி ரூபாய் செலவிலும் 187 பாலங்கள்
கட்டுமான பணிகளை 553 கோடி ரூபாய் செலவிலும் இந்த அரசு மேற்கொண்டு வருகிறது. பெருகி வரும் மக்கள் தொகை மற்றும் நகர்ப்புற மக்களின் அதிகரித்து வரும் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப உள்ளாட்சி அமைப்புகள் அளித்திடும் சேவைகளின் தரத்தை தொடர்ந்து விரிவுபடுத்தி மேம்படுத்துவதே இந்த அரசின் முக்கிய கடமையாகும். 2021 ஆண்டு முதல் 1,45,00,000 பயனாளிகளுக்கு 21,156 கோடி ரூபாய் செலவில் 261 குடிநீர் வழங்கல் திட்டங்களை அரசு அனுமதித்துள்ளது. மேலும் 13 நகராட்சிகள், 12 நகராட்சிகளுக்கான 47 பாதாள சாக்கடை திட்டங்களுக்காக 71,67,000 பயனாளிகள் பயன்பெறும் வகையில் 10,314 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. சாலைகளின் தரத்தை உயர்த்தவும் மேம்படுத்தவும் நகர்ப்புற சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளிலும் 19,766 சாலை பணிகளுக்காக 1,564 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளன. மாநிலத்தில் உள்ள பல்வேறு திருக்கோயில்களில் சொத்துக்கள் மற்றும் நிலங்களை பாதுகாப்பதில் இந்த அரசு உறுதியாக உள்ளது. இதுவரை கோயில்கள் மற்றும் அறநிலையங்களுக்கு சொந்தமான 5,579 கோடி ரூபாய் மதிப்புள்ள 6,071 ஏக்கர் நிலங்களை இந்த அரசு ஆக்கிரப்பில் இருந்து மீட்டுள்ளது. மேலும் இந்த அரசு பொறுப்பேற்றதிலிருந்து மொத்தம் 1,290 கோயில்களில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு குடமுழுக்குகள் செய்யப்பட்டுள்ளன. 1,000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில்களை பழமை மாறாமல் புதுப்பித்து பாதுகாப்பதற்கான பணிகளை 294 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டுள்ள வருகின்றன. தமிழ் என்பது மொழி மட்டுமல்ல, நம்மை ஒன்றிணைத்து நமது வாழ்வை செம்மைப்படுத்தும் உயிர் நாடி. நமது பழமையின் பெருமை தற்காலத்தின் சிறப்பு மற்றும் எதிர்கால வளத்தின் ஊற்றாகும். உலக தமிழர்களுக்கும் தாய் தமிழகத்திற்கும் இடையேயான தொப்புள் கொடி உறவை பேணி பாதுகாக்க அனைத்து முயற்சிகளையும் இந்த அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. அயலக தமிழ் இளைஞர்களுக்கு முழு நிதி உதவியுடன் கூடிய பண்பாட்டு சுற்றுலா அனுபவத்தை வழங்குவதற்காக இந்த அரசு அண்மையில் வேர்களை தேடி திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டின் வளமான வரலாறு, பண்பாடு மற்றும் கட்டடக்கலை ஆகியவற்றின் பல்வேறு அம்சங்களை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதன் மூலம் உலக நாடுகளில் தமிழ்நாட்டின் பண்பாட்டு தூதர்களாக மாற்றுவதை இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த அரசு பதவியேற்றது முதல் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி வருவது மட்டுமின்றி அவர்களின் எதிர்பார்ப்புகளையும் தாண்டி அவர்களது தேவைகளையும் நிறைவு செய்துள்ளோம். இந்த குறுகிய காலத்தில் நாங்கள் நிறைவேற்றிய சாதனைகள் மற்றும் நாங்கள் ஒன்றாக அடைந்த முன்னேற்றம் குறித்து இன்று இந்த மக்கள் மன்றத்தில் முன் பெருமிதத்தோடு நிற்கிறோம். தமிழ்நாட்டு மக்களின் நல்வாழ்வு மற்றும் செழுமைக்காக நாங்கள் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதோடு மகத்தான தமிழ் கனவை நனவாக்க உறுதியாக உள்ளோம். இந்த அரசின் மீது நம்பிக்கை வைத்துள்ள தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு சமூக நீதி, மத நல்லிணக்கம், பகுத்தறிவு சிந்தனை மற்றும் மக்களாட்சியின் மாண்புகள் போன்றவற்றை நாட்டிற்கே வழிகாட்டியாக தமிழ்நாடு தொடர்ந்து திகழும் வகையில் இந்த நம்பிக்கை வரும் காலங்களிலும் நிலைக்கும் என நம்புகிறேன். மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மகாகவி பாரதியாரின் காலத்தை வென்ற கவிதை வரிகளுடன் எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாழிய செந்தமிழ், வாழிய நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்களை முறைப்படி அழைத்து வந்து அவர்களிடம் இந்த தமிழ்நாடு அரசு ஆளுநர் உரைக்கு தயாரிப்புகளை எல்லாம் அவர்களுடைய ஒப்புதல் பெற்று அதை வாசிப்பதற்காக வந்தார்கள். வந்த இடத்தை நான் அதை குறைவாக வாசித்தார்கள், அதை குறையாக நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அதன் பின் ஜனகணமன பாடியிருக்க வேண்டும் முதலில் என்று ஒரு கருத்தை சொன்னார்கள். அதாவது எல்லோருக்கும் நிறைய கருத்துக்கள் இருக்கு, அவற்றையெல்லாம் பேசுவது மரபல்ல. மிக உயர்ந்த பதவியில் இருக்கின்ற மாண்புமிகு ஆளுநர் அவர்களை இந்த அரசு, முதல்வர், முதலமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனையோ கருத்து கொள்கை வேறுபாடுகள் இருந்தாலும் மாண்போடு நடத்துவதுதான் இந்த தமிழக அரசினுடைய பண்பு, முதல்வருடைய பண்பு, அதில் மாற்றமில்லை. நம்முடைய மாண்புமிகு ஆளுநரை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன், உங்கள் மனதில் இருப்பதை நீங்கள் சொன்னீர்கள், எங்கள் மனதில் இருப்பதை இவ்வளவு பெரிய வெள்ளம் புயல் ஏற்பட்டிருக்கின்றது, ஒரு பைசா கூட நிதி தரவில்லை, பல லட்சம் கோடி ரூபாய் நம்முடைய மாண்புமிகு
பிஎம் கேர் ஃபண்டில் உள்ளது. பிஎம் கேர் ஃபண்டு இந்திய மக்களால் கணக்கெழுத முடியாத, கணக்கு கேட்க முடியாத ஃபண்டில் இருந்தாவது ஒரு 50,000 கோடி ரூபாயை ஐயா வாங்கி தந்தால் நன்றாக இருக்குமே என்று நான் கேட்கலாமே. நீங்கள் சவார்கர் வழியில் வந்தவர்களுக்கும் கோட்சே வழியில் வந்தவர்களுக்கும் சற்றும் குறைந்தவர்கள் அல்ல தமிழ்நாட்டு சட்டமன்றமும் சரி என்பதை கூறி மாண்புமிகு அவை முன்னோர் அவர்கள் தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஜனநாயகம் தற்போது இந்த ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடரின் தொடக்கமாக சட்டமன்ற பேரவை மரபுகளின்படி மாண்புமிகு ஆளுநர் அவர்களின் உரை நிகழ்ந்துள்ளது. மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் தனது உரையினை வாசித்த பின்னர் பேரவைத் தலைவராகிய தாங்களும் அரசு தயாரித்த உரையின் தமிழாக்கத்தினை அவையில் வாசித்தீர்கள். இது தொடர்பாக சட்டப்பேரவை விதி 17 தளர்த்தி பின்வரும் தீர்மானத்தினை இப்பேரவையில் முன்மொழிகிறேன். தீர்மானம், 2024 இந்த முதல் கூட்டத்தொடரில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் சமர்க்கப்பட்ட ஆளுநர் உரை இந்த மாண்பகை மன்றத்திற்கு வழங்கப்பட்டபடியே அவை குறிப்பில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை முன்மொழிகிறேன். கருதுகிறேன், மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன், மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேறியது. இன்று மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கணையில் பதிவேற்றம் செய்யப்பட்ட ஆளுநர் உரையின் ஆங்கிலம் மற்றும் தமிழில் அச்சிடப்பட்ட பகுதிகள் மட்டுமே அவை குறிப்பில் இடம்பெறும், வேறு எவையும் அவை குறிப்பில் இடம்பெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் நாட்டுப்பண்ணு இசைத்தல் குறித்து இங்கே ஒரு கருத்தை குறிப்பிட்டார்கள். அது தொடர்பாகவும் பின்வரும் விவரங்களை தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். நாட்டுப்பண்ணு இசைத்தல் குறித்து நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் எனக்கு கடந்த ஆண்டே கடிதம் எழுதி இந்த பிரச்சனையை ஏற்கனவே தீர்க்கப்பட்டு விட்டது. ஆளுநர் உரை என்ற இன்றைய நிகழ்வு என்பது அரசமைப்பு சட்டம் உறுப்பு 176(1)ன் கீழான மாண்புமிகு ஆளுநருக்கு உள்ள கடமை. அந்த கடமையை நிறைவேற்ற இன்றைக்கு மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இப்பேரவைக்கு வருகை தந்துள்ளார்கள். அது நிறைவேற்றப்பட்டு விட்டது. இப்பேரவை எப்போதும் மரபுகளை மதித்து பின்பற்றி வருகின்றது. அந்த வகையில் மாண்புமிகு ஆளுநர் உரையின் தொடக்கத்திற்கு முன்பு தமிழ்தாய் வாழ்த்தும் இந்நிகழ்வின் பின்னர் நாட்டு பண்ணும் பாடப்பட்டு வருகிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு மேலான கவனத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.